I'm sorry. உங்க தூக்கத்தை கெடுத்துட்டே இல்ல. போலீஸ் 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 கூப்பிட்டு போல இருக்க ரொம்ப அனுபவிச்சிருக்கீங்க. நான் அவங்களுக்கெல்லாம் பயப்படுறதில்ல. நான் என் மனசாட்சி பயப்படுறேன். அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன். இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது. புரியுது. என் மேல ஆத்திரம் வருதா? ஆத்திரத்தை விட ஆச்சரியம் தான் அதிகமா இருக்கு எனக்கு. அப்படிதான் முத முதல்ல உங்க கடையில உங்களுக்கே தெரியாம பார்த்து பாருங்க. எப்போ என்னைக்கு? அப்போ என்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மொத்தவங்கள தைரியமா ஏமாத்த ஆரம்பிச்சுங்களா? இதுக்கு முன்னாலே எனக்கு பழக்கம். இப்ப இங்கே வந்தீங்க என்ன ஏமாத்துறதுக்க? உங்களை ஏமாத்துறது என்னையே நான் ஏமாத்துக்கிற மாதிரி. அப்போ சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். இப்ப நான் வந்தது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக. சரி, நீங்க மன்னிப்பு கேட்டா மட்டும் இனிமே நான் நிம்மதியா இருந்துட முடியுமா? பொறுங்க பொறுங்க. எனக்கு இந்த வாழ்க்கையின் ஒரு வாரமோ பத்து நாளோ தான். மிஸ் வித்யாசாகர், என்னை பத்தி நீங்க அதிகமா தெரிஞ்சுக்க வேண்டாம். அது உங்களுக்கே கசப்பா இருக்கும். நான் வாழ்க்கையில ஏத்துக்கிட்ட ஒரு விரதம் காரணமா எனக்கே பிடிக்காத தொழில ஈடுபட்டு இருக்கேன். ஓஹோ, அப்போ லாபம் உங்களுக்கு 30 ரூபாய் இருக்கா? நல்லா இருக்கு. சரி, இந்த சில நாட்கள்ல இந்த தொழில் நான் ஒரு முடி கட்டிடுறேன். எனக்கு தெரியும் என்னால உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு. அதை வச்சு உங்க தாயாரோ உங்க மனைவியோ உங்களை தப்பா இட போட்டு விடக்கூடாது. இந்த உண்மையை நீங்க அவங்க கிட்ட சொல்லணும். அதை சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். நமக்கு அப்படியெல்லாம் யாரும் இல்லை. தனி கட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், பயப்பட வேண்டாம். ஐ அம் அட் யுவர் சைட். இன்னொரு 10 நாளைக்கு நீங்க எங்கேயும் வெளியே போக வேண்டாம். ஏன்னா எனக்கு வேண்டாதவராக உங்களுக்கு ஏதாச்சும் தொல்லைங்க ஏற்படலாம். அதனால தான் சொல்றேன். நல்லா இருக்கு. 10 நாளுக்கு அப்புறம் வெளியே வந்தா உங்க விரோதி எனக்கு மாறி போடுவாங்களா? பயப்பட வேண்டாம். நான் சொன்ன சில நாட்களுக்கு அப்புறம் நான் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிய வைக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கலாம். உங்க வார்த்தையை எப்படி நம்புறது? இன்னைக்கு நானா உங்களை தேடி வந்திருக்கேன். இதுக்கு மேலும் என் மேல் உங்களுக்கு அவநம்பிக்கையா? கரெக்ட் கரெக்ட். யூ ஆர் கரெக்ட். சரி, நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. நான் என் கைரேகையை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். அது இது வரைக்கும் யார் கையிலும் கிடைச்சதில்லை. நான் சொன்ன மாதிரி நடந்துக்கல, நீங்க இந்த போலீஸை காட்டி கொடுக்கலாம். ஓகே. ஹலோ மிஸ்டர் கோவிந்த். ஹலோ சார், குட் மார்னிங். வாங்க. என்ன கோவிந்த், சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் சார். எப்ப வந்தீங்க? நேத்தி தான் வந்தேன். நம்ம கோத்தகிரி எஸ்டேட்ல சின்ன லேபர் ப்ராப்ளம், அதை சால்வ் பண்ணலாம் தான் வந்தேன். பண்ணிட்டீங்களா? எல்லாம் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்ன சார்? 3 நாள் ஊர்ல தான் இருக்கேன். சாரி சார். சார், எப்ப சார் கல்யாணம்? ஆமா கல்யாணம். நல்ல பொண்ணு எங்கப்பா கிடைக்குது? உங்க ஸ்டோர்ல பொண்ணு ஒண்ணுதான் வைக்கல, இல்லாட்டி எனக்கு போ கல்யாணம் ஆயிருக்கும். உங்களுக்கு என்ன சார், 1 to 100 பொண்ணு கிடைக்கும்? ஊர்ல ஒரு தேட்டை கட்டிட்டு இருக்கேன். அது முடியற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி நினைக்கவே முடியாது. அவ்வளவு வேலை. எப்ப சார் கட்டி முடிப்பீங்க? இன்னும் 4 மாசத்துல முடிஞ்சிடும். சீக்கிரம் தேட்டர் கட்டி முடியுங்க சார். நான் அங்க வேலைக்கு வந்துடுறேன். தலை வேணும். நீ கிடைக்கு வா, ஒட்டி வச்சு தான் அனுப்புவேன். என்ன பேசிக்கிட்டு மனுஷனுக்கு புரியாத கொடுக்க, நேரத்துக்கு புரியாத கொடுக்கயா? மூஞ்சுக்கு தேட்டர்ல வேலையா? இருக்க வேலை அனுப்பு. அம்மா பாமா வாமா. இப்ப நீங்க கடனாளி இல்ல. என் வார்த்தையை நான் காப்பாத்துட்டேன். இப்போ அப்பாவுக்கு மகனா இருந்து முதல் தடவை உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க போறேன். அம்மாவை நீங்க
அவங்களுடைய எஜமான குரலுக்கும் குணத்துக்கும் இருந்த மாதிரியே இன்னைக்கு நானும் ஒரு பொண்ணை விரும்புகிறேன். என் குடும்பம் புரியாத நிலைமை, கல்யாணத்தை சம்மதிக்கிறதா இல்லை நான் ஆயிரங்கிறது எல்லாருக்கும் சொல்லிட்டுறதா, நீங்கள் தான் அப்படி காட்டணும். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றபடிதான் அவன் யார்? உன் கூட வந்தவன் ஒன்ன விட ஒன்ன பெட்டரா தெரியுதா? சந்தேகமா? என் கூட வந்தது எனக்கு அண்ணன் மர வேணும். தூரத்து சொந்தம், பக்கத்து ஊரு தான். ஓஹோ, நேத்து வரைக்கும் அந்த அண்ணன் இந்த பக்கம் வரலையே? நேத்து வரைக்கும் நான் கிழிசல கட்டிட்டு இருந்தேன். அந்த அண்ணனுக்கு எல்லாம் நான் கண்ணில் படல. அப்படி பார்த்தா எனக்கு அண்ணன் சொல்லி ஒருத்த வருவா, நாளைக்கு உன் கட்டிக்கிறேன்னு ஒருத்த வருவா, இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே உன் கட்டிக்கிட்டேன்னு சொல்லி கூட ஒருத்த வருவா. இப்படி உறவங்க கிட்ட நீ பழகிட்டு இருந்த, மத்தவங்க உன்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நீ ரொம்ப மாறிட்ட. பார்க்க நல்லா இல்லையா? பார்க்க நல்லதா இருக்கு, ஆனா முந்தி இருந்த அந்த அழகு இல்ல. ஆமா, அந்த படிய கிறிசல் பாவாடு ப்ளவுஸ் எல்லாம் வச்சிருக்கியா இல்ல தூக்கி எறிஞ்சிட்டியா? வச்சிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்ப இந்த ட்ரெஸ் மாத்திட்டு அந்த பழைய கிரிசல் போட்டுட்டு வரியா? இதென்ன விளையாட்டு? நான் உங்ககிட்ட மன விட்டு பேசணும். நீ பழைய பாமாவாய முன்னால வந்து நின்னாதான் நான் அதெல்லாம் பேச முடியும். பிளீஸ், எனக்காக. இப்பதான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இந்த கிரிசலோட இருக்கிற பாமாவைத்தான் நான் கட்டி காசுப்படுறேன். நம்ம கல்யாணத்தை போச்சு. என்ன, அண்ணங்காரன் தம்பி காரில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அண்ணன் தம்பிங்க பேச்சு கேட்டு நீ என்ன மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன, எப்பவுமே உனக்கு ஒன்ன விட ஒன்று பெட்டரா தெரியும். நான் ஒன்றும் தப்பா சொல்லல, அதனுடைய வீக்னஸ். அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் பாவம்? எதுக்கும் நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? எப்பவுமே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. தேங்க் காட். எனக்கு நீங்க செஞ்ச உதவிங்களை எல்லாம் இன்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கத்தான் ஆசைப்படுறேன். ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு குழந்தைங்க பிறக்கும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிள்ளைங்க தான் பிறக்கும். அது நம்ம வீட்டு நாய் கூட தெரியுமே. அந்த குழந்தைங்க வளருவாங்க. வளராம என்ன குலமாயிட்ட போவாங்க? வளரும் போது என்ன, ஸ்கூல்ல சேர்க்கணும், காலேஜ் படிப்பாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன எல்லாம் புதுசு புதுசா சொல்ற? நான் அதுக்கு சொல்லலைங்க. வேற எதை சொல்ற? அந்த குழந்தைங்க எங்க அப்பா ஒரு பார்பர்னு சொல்லிக்கிறதுக்கு எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அவங்க நன்மைக்காக நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. Thank you.
இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த அண்ணன் சொல்லி கொடுத்தா? பார்பர். பாமா, இந்த கிழிசல இந்த பார்பர் தான் அன்னைக்கு மறைச்சா. உன் அண்ணனோ தம்பியோ இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரி ஸ்தானத்துல இருந்த உன்ன இந்த வீட்டு யஜமானி ஸ்தானத்துக்கு உயர்த்துறதும் இந்த பார்பர் தான். உன் அண்ணனுங்க யாரும் இல்ல. இன்னைக்கு உன் நிலைமைய மாத்திட்டு நான் மட்டும் நானாவே வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன எனக்கு வேற வேலை தெரியாது பார்பர். இது வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் வைக்கப்படாம இப்போ நீ இப்படி சொல்ற. மாமா, உனக்கு எப்பவுமே உன்னை விட உன் பெற்றா தெரியும். ஆனா நான் உன்னை விட பெற்றா யாரையும் நினைக்கவும் மாட்டேன், ஆசைப்படவும் மாட்டேன். ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ, உனக்கும் அண்ணனுக்கும் ஐம் சாரி, இன்னொரு பெரிய மனுஷனுக்கும் கல்யாணம் ஆகலாம், குழந்தைங்க பிறக்கலாம். ஆனா அந்த குழந்தைங்க அம்மா மாதிரி நினைச்சிடக்கூடாது. அதாவது அம்மா ஒரு காலத்துல வேலைக்காரியா இருந்தா அப்படி நினைச்சு உன்னை வெறுத்திடக்கூடாது. அதான் என்னுடைய பிரார்த்தனை. இப்ப மத்தியான வேலை நல்லவே இல்லை, இதை விட குளுமையான ராத்திரி நேரம் ரொம்ப பெட்டரா இருக்கும். நல்லா யோசி, ராத்திரிக்கும் முடிவை சொல்லு. போ, டிரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ.